எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சிங்களா? எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. நம்மளோட சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் எல்லாரும் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு புக் ஃபீஸ் மட்டும் எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இப்படி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கா அப்படின்றத உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்றத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது கூடவேவும் எங்கள் திருப்பதியில் ஸ்கூல் எடுகேஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேட வேண்டாம். நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜும் கேட்கவே மாட்டாங்க, ஃப்ரீ தான். ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூடவேவும் நீங்கள் இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாவோட ஸ்கூலோட பேர் என்ன அப்படின்னா பிரசன்ன பாரதி ஹை ஸ்கூல். அந்த ஸ்கூலோட பேர்லையேவும் அந்த கட்டா பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பையே டிசைன் பண்ணி இந்த பைக்குள்ளே தான் எல்லா விதமான புக்கையும் அது கூடவே நோட் புக்ஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. இது மொத்தம் 1 இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாடம் அதையாவது சொல்லிட்டாங்களே அப்படின்னு இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட திரும்பி திரும்பி அமௌண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு கஷ்டம்தான் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இந்த லேடர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நம்ம ஆணிமணி சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் எப்படி டீச் பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. பாப்பா வந்து இதில் எப்படி லேர்ன் பண்ணுறா அப்படின்றத நான் அப்கமிங் விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுதான் இவளுக்கு டோட்டலாக கொடுத்த புக்ஸு நோட் புக்ஸு எல்லாமேவோ. இப்போது நோட் புக் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணுவோம். அவளேவோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதில் இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே பிராண்டு நோட் புக் கொடுக்காம 3 விதமான பிராண்டில் நோட் புக் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 15 நோட் புக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நோட் புக்கோட ப்ரைஸ் வந்து 40 ரூபான்னு வச்சா கூட 15 நோட் புக்கோட ப்ரைஸ் வந்து 600 ரூபாய் வருது. இதை நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் லாஸ்ட்டு வந்து டோட்டல் ப்ரைஸ் சொல்லுவேன் இல்லையா, அப்போ நீங்கள் கேட்கும்போது எவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நோட் புக் வாங்கும்போது ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவோம் இல்லையா, அதை தான் பார்த்துட்ருக்குறேன். எவ்வளோ க்யூட்டாக அழகான பிக்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நான் தான் எனக்கு பிடிக்காத ஒரு பிக்சர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கடையில் கொடுத்துட்டு அது வேறு வாங்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. எது வாங்கினாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், அப்போ தான் நான் வந்து அது வாங்குவேன். கேட்டு அந்த நோட் புக்கை பார்க்கும்போதுலாம் நம்ம அதை வாங்கியிருக்கலாம், கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தா கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் இல்லையா. அதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். எந்த ஒரு இதையும் நம்ம யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. நிச்சயமாக ஒரு தடவை கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் அவங்க நோன்னு சொன்னாங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் கேட்குறதுக்கான சான்ஸ் கிடைச்சும் நம்ம கேட்காம விட்டோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு தான் இல்லையா. அதுக்காக நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெலுங்கு, இங்கிலீஷ், மேக்ஸு, இவிஎஸ் அப்படின்னு 4 புக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு 4 புக்கு வந்து வர வேண்டியது இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நான் ஒவ்வொரு புக்கோட ப்ரைஸையும் பின்னாடி வந்து ப்ரைஸ் டேக் இருக்குது, அதையும் நான் உங்கள் கூட காட்டுறேன். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயேவும் 3 டேமாக புக்கு வந்துருச்சு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் ஒரே புக்கு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க 3 டேமுக்குமே சொல்லிவிட்டு. அண்ட் ஃபுல் இந்த புக்கில் வந்து ஏபிசிடி லேர்ன் பண்ணுறது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க, ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி. தெலுங்கு தான் நான் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்றது தெரியலை. நான் ஒன்று கற்றுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவளை டியூஷனுக்கு அனுப்பணும். ஸோ என்ன அப்படின்றத இன்னும் டிசைட் பண்ணலை. இப்போ வரைக்கும் பாப்பா கற்றுக்கிட்டதை வச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஓகே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதேவோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனால் புக்கு ரீட் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, அப்போம்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் பாப்பாவோட இவிஎஸ் புக்கு. இந்த
புக்கில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வச்சுருக்குறாங்க. ஸ்டோரிஸை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக மெமரைஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்கலாம், போக போக அவள் லேர்ன் பண்ணுற விதத்தை வச்சு தான் இந்த புக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து மேக்ஸ் புக்கு, இது அவளோட மேக்ஸ் புக்கு. இந்த புக்கில் வந்து நம்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த மாதிரி 2 டிஜிட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. போக போக தான் தெரியும். இப்போ வரைக்கும் பாப்பா வந்து அடிசனாக இருக்கட்டும் சப்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும் இது ரெண்டையுமே ஓகே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நான் கோவிட் டைத்தில் வீட்டில் இருக்கும்போதேவும் நான் அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்தது தான். ஸ்கூலில் அட்மிஷன் போட போகும்போது ஃபஸ்ட்டு அவளுக்கு டெஸ்ட்டு வச்சு இதெல்லாம் ஓகேவா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து சீட்டுன்றது கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் ஓகேவா தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் சரி ஓகே இந்த ஸ்கூலில் போடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி, இதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி இது 2 வருஷம் வந்து வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான், ICWA சொல்லுவாங்க இல்லையா அந்த சிலபஸில் படிச்சுட்டு இருந்தா. அந்த ஸ்கூல் வந்து இங்கேருந்து ரொம்ப லாங்காக போக வேண்டியிருந்துச்சு. மார்னிங் 8:00 பாப்பா போயிட்டு ஈவினிங் 5:30 தான் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ராவல் டைம் எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவளுக்கு. ஸோ வீட்டு பக்கத்துலேயேவும் இப்போ வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம். வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்றதுக்காக ஒரு பெட்டரானது இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா, வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்றதுக்காக நம்ம வந்து எந்த ஸ்கூல்லனாலும் சேர்த்துடக்கூடாது இல்லையா. இந்த 1 வருஷம் அவள் வந்து எப்படி லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நான் வந்து அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, சிபிஎஸ்சி போடணும் அப்படின்னா எவளுக்கு வந்து 1 வருஷம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்னொரு தடவை போடணும்னாலும் போட்டுக்கலாம், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன புக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ராயிங் புக் கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆப்டிடியூடுக்குன்னு சொல்லி இப்போ இருந்தேமோ இவங்கள டெவலப் பண்ண ஆரம்பிக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல்லேருந்து தனியாக எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற புக்ஸு. இந்த புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் போட்டிருந்துச்சு, 150-160 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பேட்டர்ன்ஸ் மேட்ச் பண்ணுறது, அதுக்கடுத்து ஏதாவது டிஃப்ரெண்ட் சேஃப் வச்சுட்டு அந்த சேஃப்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி காட்டுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களோட வீட்லையும் நிறைய சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து எப்படி வந்து ஆக்டிவிட்டி நான் பாப்பாக்காக சொல்லி கொடுக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரியேவும் ஈஸியாக எப்படி வந்து நம்ம அவங்கள எழுத வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அது வந்து ரொம்பவும் ஒரு கஷ்டமான விஷயம், அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட மண்டையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும், இல்லாட்டி அது வந்து முழுசுமேவும் தப்பாக போயிடும். நான் வந்து எந்த மாதிரி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்லேருந்து பூஸ்டப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணேன் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்கமிங் வ்ளாகில் இல்லாட்டி ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் சேனல் இருக்குது, நான் வந்து அந்த சேனல் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அந்த சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காகவும் என்னோட குழந்தைங்களுக்காகவும். அதுக்கடுத்து ஹிந்தியில் ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறமா ட்ராயிங் புக் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அப்புறம் இங்கிலீஷில் வந்து கிராமர் டெவலப் பண்ணுறது இருக்கு இல்லையா, இப்போவேவும் அவளுக்கு கிராமர் டெவலப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ இந்த வயசில் கற்றுக்க வேண்டியது அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கற்றுக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து நல்லா மெமரைஸ் ஆகும் அப்படின்ற தாட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எந்த அளவு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு நாளும் டீச் பண்ணுவாங்க இல்லையா, அதை அந்த விஷயத்தை வச்சு தான் இதெல்லாம் கற்றுக்க முடியும். திருந்து பார்ப்போம் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம இந்த விஷயத்தில் வெயிட் பண்ணி பார்க்கணும். மட்டும் கொடுத்தா போதுமா, டீச் பண்ணுற டீச்சர்ஸும் வந்து எந்த அளவு ட்ரைண்டாக இருக்கிறாங்களோ அப்போ தான் குழந்தைங்களால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கவும் முடியும். அதே நேரத்தில் குழந்தைங்களோட குழந்தைங்களாக மாறினா மட்டும்தான் அவங்களோட நாட்டுக்கே போயிடணும், அப்போ தான் அவங்கள வந்து ஈஸியாக கற்றுக்க வைக்க முடியும். வந்து பாப்பாவை எழுத வைக்கிறதுக்கு ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டம் இந்த மாதிரியான சைட்ஸை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். அதுக்கடுத்து வந்து ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ரைட் சைட்ஸ் லேண்டிங் லெஃப்ட் சைட்ஸ் லேண்டிங் இந்த மாதிரி நம்ம சைட்ஸை சொல்லும்போது அவங்க அந்த லைன்ஸு மட்டுமே படித்தா போதும். படித்ததுக்கப்புறமா எந்த ஒரு வேர்டை வந்து நீங்கள் சொன்னீங்கனாலும், அதாவது லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸை சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து எப்படி அப்படின்றத நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு நாள் சொல்கிறேன், அவன் வந்து எழுதி காட்டினா அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு விஷயம், நான் வந்து ஏபியில் எப்படி எஜுகேஷன் இருக்குது, அதாவது திருப்பதியில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்கே வந்து ஒரு பில்டிங் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுவே ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த விதத்தில் வந்து அந்த ஸ்கூலுக்கான லைசன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு புரியலை. சின்னதாக ஒரு இடம் கிடச்சா போதும் உடனே அது ஸ்கூல். நிறையா ஸ்கூல்ஸில் தான் இந்த மாதிரி வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம போடுறோம் குழந்தைங்களுக்காக. அமௌண்ட்டு கொடுக்கறது ஓகே, அந்த
அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தா தானே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருந்தேன்னா நிஜமாக சொல்கிறேங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போடுவேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை எல்லாம். கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த புக்கு, இந்த புக் எல்லாமேவும் நம்ம ப்ரௌன் ஷீட் போட்டு ஸ்கூல்லேயே சப்மிட் பண்ணிடணும். என்றைக்கு எந்த ஹோம் ஒர்க்கோ அதை மட்டும் அவங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்து விடுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பாலித்தீன் மாதிரி இருக்கிற ப்ரௌன் ஷீட் வந்து நான் ஷாப் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போம்போது ஷாப்பில் உள்ளது அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நார்மல் ப்ரௌன் ஷீட்டும் இந்த ஸ்டிக்கர்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நார்மல் ப்ரௌன் ஷீட்டு ஒரு ரோலேவும் 60 ரூபாயா, நிறைய நோட்டு போட முடியும்னு சொல்கிறாங்க. எம்பிட்டு போட முடியும்னு தெரில, போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இது ஃபுல்லையும் ப்ரௌன் ஷீட் போடுறதுக்கு நம்மளுக்கு 4 நாள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு எவ்வளோ புக்ஸ் எவ்வளோ நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்மளாம் ஒரு 4 புக்கு 4 நோட் எடுத்துட்டு தான் போயிருக்கோம். 4 புக்குன்னா 4 இல்லைங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க. 5 புக்கு, நம்மளுக்கு 5 சப்ஜெக்ட் தான் இல்லையா, 5 சப்ஜெக்ட்டுக்கு 5 நோட் புக் எடுத்திருப்போம். இவங்களுக்கு எவ்வளோ நோட் புக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட்டில் கொடுக்குறது என்னமோ அவ்வளோதான். இவங்க ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. வந்து இதோட ப்ரைஸ் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ணதோட இது வந்து அதிகமாக தான் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 3700 ரூபாய் புக்ஸுக்கு மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த புக்ஸ் எல்லாம். இதை நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன். டோட்டலாக அதில் போட்டுருக்கிற ப்ரைஸோடு கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 1600 ரூபாய் தான் வந்துச்சு. அது போக வீக்கெண்டில் வந்து ஒவ்வொரு வீக்குமே ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, ஜெராக்ஸ் பேப்பர். அதுக்கப்புறமா ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் வச்சா கூட மொத்தமாக ஜெராக்ஸ்க்குன்னு சொல்லி எவ்வளோ செலவாக போகுது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மக்கிட்ட 3700 ரூபாய் வாங்குறாங்க. இந்த மாதிரி தான் உங்களோட குழந்தைங்களுக்கும் நீங்கள் புக் ஃபீஸ் வந்து பே பண்ணிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். போக ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, அப்புறம் யூனிஃபார்முக்கு இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு 50,000க்கும் அதிகமாக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே செலவாகுது. ஸோ நம்ம எல்லோரும் எவ்வளோக்கான வந்து பணத்தை சேர்க்கணும் அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எல்லோரும். இன்னும் உங்களுக்கு குழந்தைங்க இல்லை, குழந்தைங்க ஸ்கூல் போக ஆரம்பிக்கலை அப்படின்னா கூட இப்போ இருந்தே உங்களோட சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாதிரி நேரத்தில் தான் நம்மளோட சேவிங்ஸ் வந்து எவ்வளோக்கான நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போது எங்ககிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் இல்லை வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போய் கடன் தான் வாங்கணும் இல்லையா, அப்போ குழந்தைங்களுக்காக கூட நம்மளால சேர்த்து வைக்க முடியாது. எப்படி ஒரே நேரத்தில் நம்ம வந்து 50,000 ரூபாய் செலவாகாது, இருந்தாலும் நம்ம கையில இருந்து தானே ஒவ்வொரு மாசமும் வந்து காசை போடுறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்டேவும் ஆர்டி அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆர்டியில் வந்து உங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து எவ்வளோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அமௌண்ட்டை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அது பல்காக அமௌண்ட் வரும். நீங்க மொத்த டேம் ஃபீஸ் கட்டுறது, புக் ஃபீஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் டோட்டலாக பண்ணி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மாதம் மாதம் வந்து நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ண வேண்டிய ஒன்று தான் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியது வந்து இருக்கவே இருக்கு. வரைக்கும் நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கூட இப்போ இருந்தாவது உங்களோட குழந்தைங்களுக்காகவாவது உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக உங்களோட சேமிப்பை தொடங்குங்க. ஒரு நாள் வந்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு எப்படி வந்து ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்க, அதுக்கு எந்த மாதிரியான சேவிங்ஸ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத எனக்காக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்மளோட சேனலில் அதை ஷேர் பண்ணோம் அப்படின்றதுனால நம்மளால் ஒரு 4 பேர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது பெனிஃபிட் தான் இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இல்லை உங்களுக்கு பர்சனலாக தான் என்கிட்ட சொல்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணலையா, டச் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு சார்ஜ் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நான் ஏன் திரும்பி திரும்பி சார்ஜ் கிடையாது அமௌண்ட் கிடையாது ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 20% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குங்க. இப்போ 100 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 20 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குங்க. பேலன்ஸ் இருக்கிற 80 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றதுக்கு எப்பவுமே மறக்காதீங்க. பை.